இன்று இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர சாரோட மூன்றாம் ஆண்டு நினைவு நாள். அவர் ஆத்மா சாந்தி அடையவும் நம்மளை ஆஸ்வதிக்கவும் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுவோம். நினைக்கிறோம்னா அவர் இறந்து மூன்று ஆண்டு கழித்தும் இன்றைக்கி அவரை பற்றி பேசுகிறோம்னா ஒரே ஒரு பெருமை தான். சூப்பர் ஸ்டார் படத்துங்களில் இயக்குறதுலாம் பெருமை இல்லை, ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்குறது தான் பெருமை ஒரு இயக்குனருக்கு. பெரிய நடிகர்களில் இயக்கிறது ஒரு வாய்ப்பு, பெரிய நடிகர்களை உருவாக்குறது தான் சாதனை. அந்த மாதிரி கே பரதந்திர சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களையும் உருவாக்கியவர். அதனால தான் இன்றைக்கி மூணு வருஷம் கழிச்சு அவர்த்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போலாம் ஒரு படம் பண்ணி ஆறு மாதம் ஆனாலே படப்பேரும் மறந்து போகுது, டைரக்டர் பேரும் மறந்து போகுது. அந்த பாலச்சந்திரோட ஆசீர்வாதம் இந்த படத்தை இயக்குனர் வேலன் அவர்களுக்கு இந்த படத்துக்கும் இருந்து இந்த படத்தை வெற்றி படமாக்கணும். கீழே சேரில் உட்காந்துருந்தேன், ஒரு ஃபோன் வந்துச்சுன்ட்டு வெளியே போயிட்டு திருப்பி வந்து சேர காணும். நாட்டு நிலம் அப்படி இருக்குது. கொஞ்சம் சந்தாஸ் ஆமாம், அவர் என்னுடைய கூட்டணியில் இருக்கார், அதனால் எனக்கு சீட்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி கொஞ்சம் சந்தா சேர உருவாங்க பார்த்துருக்கணும். சென்னை பக்கத்தில் டைட்டில், ஆனால் ஒரு தயாரிப்பாளர் தெய்வானி அம்மாவை பார்த்தா சென்னை பக்கத்தில் மாதிரி தெரியல, எங்கூர் பக்கத்தில் மாதிரி இருக்குது. ஆமாம், எங்கூர் பொங்கல் மாதிரியே இருக்காங்க. அதுக்காக அவங்க வெற்றி அடைங்க முதல்ல. அப்புறம் இந்த சென்னை பக்கத்தில், பக்கத்தில்னாலே கொஞ்சம் பிரச்சனை தான். உலகத்தில் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும்னா பக்கத்தில் இருக்கிறவங்களும் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஒரே இடத்துல நல்லா நடக்கும். பறிச்செடும்போது நல்லா படித்தவன் பக்கத்தில் இருந்தானா நமக்கு நன்மை நடக்கும். சிலாட்ட சில கேட்பாங்க, தம்பி உங்களுக்கு ஊர் எந்த ஊருன்ட்டு. சார் மதுரை அப்படிம்பான். மதுரையில் எந்த ஏரியா அப்படிம்பான். இல்லை சார், மதுரை பக்கத்தில் சிவகங்கையில், சிவகங்கையிலேருந்து தெருவும்பான். இல்லை சார், சிவகங்கையிலேருந்து பக்கத்தில் கொல்லங்குடி. கொல்லங்குடியா? அங்கே எங்கே உங்கள் வீடு? அந்த காளைத்தொகையில் இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி. அது ராமையா வீடு பக்கத்துலையாமா? ஆமாம் சார். ஆமாம், இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம். ஊரை கேட்கும்போது பிறந்த ஊர் கேட்கும்னு கொல்லங்குடி சொல்லியிருக்கலாம். மதுரையை சொல்லி அப்புறம் சிவகங்கை சொல்லி அதுக்கப்புறம் கொல்லங்குடியும் சொல்கிறது. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பிறந்த ஊர் கிராமமாக இருந்தாலும் அது பெருமை சொல்லிடணும் முதல்ல. நம்ம அப்பா பேர் கேட்குறாங்க, நம்ம அப்பா ஏழை குடிச்சல் வளருங்கிறதுக்காக ஊரில் பங்களாவளவன் பேர சொல்லிடுவோமா என்ன? நம்ம ஊர் சொந்த ஊர் எதுனா அது குக்கிராமமாக இருக்கட்டும், கிராமமாக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், நம்ம பிறந்து வளர்ந்த ஊரை நெஞ்சு நிமித்து சொல்லணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டால் நான் சொன்னது இருப்பேன். நான் எங்கே இருப்பாங்க? சிவகங்கை பக்கத்தில் இருப்பேன். சிவகங்கை எந்த ஏரியா இருப்பாங்க? அப்புறம் தான் சொல்லுவேன் மதுரை பக்கத்துலன்ட்டு. நம்ம பிறந்த ஊர் அதான் தாய், தாய் மண். அதை யார் கேட்டாலும் நெஞ்சு வந்து சொல்லணும். இதற்காக ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் ஞாபகம் வரும். ஒரு அமெரிக்காக்காரன், ஒரு ரஷ்யக்காரன், நம்ம இந்தியக்காரன், மூணு பேர் அப்படி பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அமெரிக்காக்காரன் பெருமையாக சொல்லியிருக்கான், நாங்கள் இங்கேருந்து ராக்கெட்லாம் விட்டு வானத்தையே மேலே தொட்டுட்டோம் அப்படின்ட்டு. நம்மளால் மேலே வானத்தை தொட்டலாம் அப்படி இருக்கான், கொஞ்சம் கீழே வச்சுங்களேன் அப்படின்ட்டான்.
அப்புறம் ரசிகரன் சொல்லியிருக்கான், அவன் பெருமையாக சொல்லியிருக்கான், நாங்கள் பூமியை தொலைப்பட்டு தொலைப்பட்டு தோட்டம் தொலைப்பட்டோம் நம்மள பூமி அந்த தொலைப்பட்டிடலான்ட்டு நம்மளால் இல்லை இல்லை கொஞ்சம் மேல்னு வச்சுக்கலையே அப்படின்ட்டான். கஷ்டம் நம்மளால் சொல்லியிருக்கான், நீங்களே என்ன பண்ணியிருக்கீங்க, நாங்கள் மூக்காலே சாப்பிடுவோன்ட்டுருக்கான், ரெண்டு பேரும் மூக்கால் சாப்பிடலான்ட்டான், கொஞ்சம் கீழே வச்சுக்கலான்ட்டான். இதுதான் ஊர் எதுனா மதுரை பக்கத்துலங்கிறது, சிவகங்கை பக்கத்துலங்கிறது, ஊர் எதுனா நம்ம ஊர் சொல்லியிருந்தோம். அப்புறம் விவசாயம் ட்ரீல பார்க்கும்போது தான் விவசாயத்துக்கு சப்போர்ட்டாக உள்ள படம்னு தெரிஞ்சது. அந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் டைரக்டர் வேணும்னா பாராட்டுறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று தாய், ஒன்று நம்ம பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்றுற பெற்ற தாய், தாய்ப்பாலுக்கு அடுத்து நம்ம குடிக்கிறது என்ன பசும்பால், அந்த கோமாதா நமக்கு இரண்டாம் தாய், பால் குடி மறந்தோம்னா அந்த பால் தான் குடிக்கிறோம், அதுக்கடுத்து நம்ம இறக்கும் முறை நம்ம உயிரை காப்பாற்றுவது உணவு, அந்த உணவை கொடுப்பது விவசாயி. அவன் தான் நமக்கு மூன்றாம் தாய், அந்த தாய் இன்னைக்கு நலிந்து கிடக்கு, அந்த தாய் இன்னைக்கு சுகம் இல்லாமல் இருக்கு, அந்த தாய்க்கு இன்னைக்கு வாழ்வு இல்லாமல் துடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனிதன் விவசாயி மட்டும் இல்லை, அவன் படைத்த உணவை சாப்பிட்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் விவசாயியை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு கடமை இருக்கிறது. அதைத்தான் வேலை உணர்த்திருக்காரு. எந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டிருப்பாருன்னா உங்கள் சொன்ன டயலாக் தான், 1000 ரூபாய்க்கு அரிசி வாங்க முடியாத நிலையில் மலத்தை சாப்பிட்ற நிலைமை வருங்கிறாரு. அது வரக்கூடாது, வராமல் பார்த்துக்கிறது நம்ம கடமை. டெல்லியில் வந்து போராடினாங்க பார்த்தோம், அரை நிர்வாணம்மா அரை மீசை எடுத்துகிட்டு மொட்டை அடிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்கும். உழவெல்லாம் கோவணம் கட்டி நிலத்தில் இறங்கி உழுவாப்பில், கோவணம் கட்டி நாற்று நடுவாப்பில், கோவணம் கட்டி நீர் பாய்ச்சுவாப்பில், கோவணம் கட்டி அறுவடை பண்ணுவாப்பில். உழவன் கோவணம் கட்டி உழைக்கலாம், ஆனால் கோவணத்தோடு போராடக்கூடாது. அது இந்த நாட்டின் அவலம், அது நடந்துச்சு. எனக்கு அந்த விவசாய போராட்டத்தில் பார்க்கும்போது ஒரு பக்கம் வேதனை, ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு கோவம் வந்துச்சு எனக்கு விவசாயிகள் மேலே. நம்ம விவசாயி, தமிழ் விவசாயி போராடலாம், நம்ம விவசாயி மீசை எடுக்கணுங்கிறேன். ஒரு மீசை எடுக்கிறது தமிழுக்கு அழகு இல்லை முதல்ல, பாதி மொட்டை அடிக்கிறது நம்ம தமிழ் கலாச்சாரமா? போராட்டத்துக்கு எத்தனை வழி இருக்கு, எத்தனை வகைகள் இருக்கு. உண்ணாவிரதம் இருந்தது ஓகே, பெண்களோடு இருந்தது ஓகே, என் தமிழச்சியை நீ உள்பாடையோடு கட்டி போராடினது அவலம். நிறைய பேர் எனக்கு கோப்பலாம், நீ எனக்கு போராட்டத்தை குறை சொல்லிட்டு, நான் குறை சொல்ல தன்மானத்தோடு பேசுகிறேன். வாழ் கொண்டு போராடுவோம், ஏர் கொண்டு போராடுவோம், எதுக்கு நீ அரை அரை நிமிடம் நிற்கிறது தமிழன் நம்ம தமிழன் தன்மானத்தோடு இருக்கிறான் தமிழன். டெல்லியில் போராடினது முழுக்க முழுக்க நமக்கு சம்மதமான விஷயம் தான், ஆனால் போராடின விதம் ஒரு தமிழச்சிலாம் அந்த உள்பாடலில் உட்கார வச்சதுலாம் கொஞ்சம் வேதனை இருந்தது எனக்கு. நான் பேசுவதற்கு சரியாக படலாம், சரியில்லாமல் படலாம், ஆனால் தமிழ்னா நான் பேசுவது எனக்கு கரெக்ட்.
பாராளுமன்றத்துக்கு முன்னாடி குறுக்கு பாடு, விழு, எழு, குரல் கொடு. தமிழன் இங்கே டெல்லியில் போட்டு எதுக்கு நீ ரோட்டில் எதுக்கு எதுக்கு எளிய திங்கிற? எளிய திங்கிறது ஒரு உணர்வு. ஏன்னா ஒரு காலத்தில் வறுமையில் பஞ்சம், பட்டினி, உணவில்லை. அப்போ உணவுலாம் உண்மையிலேயே பசி இல்லை, எளிய சமைச்சு சாப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அதை எளிய சாப்பிட்ற போராட்டத்தை உருவாக்குனது அரசாங்கம். நான் கூட நான் காமெடியாக பேசினேன், சாப்பிடும்போது ஒவ்வொரு அரிசியிலும் உன் பெயர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். நான் சாப்பிடும்போது ஹோட்டலில் சாப்பிடும்போது ஒரு அரிசி எடுத்து பார்த்தேன், என் பேர் இருக்கான்ட்டு. ஏதோ எழுதிருந்துச்சு, ஆனால் உத்து பார்த்தேன், ஏதோ எழுதியிருக்கடான்ட்டு. கொஞ்சம் அவுட்டாக பசு இருந்துச்சு, நல்லா பார்த்தேன், எடுத்து தெளிவாக தெரிஞ்சிச்சு, ஆனால் அதில் என் பேர் இல்லை, ஜிஎஸ்டி அப்படின்னு இருந்துச்சு. என்னடா ஒவ்வொரு வருஷத்துலையும் என் பேர் இருக்கும்னா இப்போ ஜிஎஸ்டி பேர் இருக்கே 18%? அப்போ உழைக்கிறவன் ஒருத்தன், சமைப்பவன் ஒருத்தன், காசு கொடுத்து சாப்பிடுவன் ஒருத்தன், அதுக்கு வரி வாங்கணும் எவனோ ஒருத்தன். உணவில் வர அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கொடுத்தாலே போதும், என் நாட்டு விவசாயெல்லாம் சந்தோஷம் வாழ்வான். நீ சினிமாவுக்கு போகிற ஜிஎஸ்டி, மற்ற தொழிலுக்கு போகிற ஜிஎஸ்டி எடுத்துங்க, உணவுக்கு வர ஜிஎஸ்டி மட்டும் என் விவசாயிக்கு ஒதுக்கு. காலம்பரம் நன்றி கடன் பண்ணிருக்கலாம். சென்னை பக்கத்தில் வேளன் புது டைரக்டர், விவசாயியை பற்றி அவர் எடுத்ததுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அந்த உணர்வுக்கே படம் மீண்டும் வெற்றி அடைய வேண்டும். ஒரு புது இயக்குனர், ஒரு உதவி இயக்குனர் திரையுலகில், ஒரு உதவி இயக்குனர் டைரக்டர் ஆவது எதுக்கு சமம் என்றால், ஒரு கல்யாணம் ஆன பெண் தாய்மை அடைவதற்கு சமம். கல்யாணம் ஆன உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் சொந்தக்காரங்களாம் விருந்து கூப்பிடுவாங்க, சித்தி வீடு, சித்தப்பா வீடு, மாமே மச்சம் கூப்பிடுவாங்க. அப்போ சந்தோஷம் போயிட்டு வருவாங்க. அப்புறம் தலை தீபாவளி, அம்மாவோட சந்தோஷம் போவாங்க. தலை பொங்கல், சந்தோஷம் போவாங்க. இதெல்லாம் எப்போ? இதெல்லாம் ஒரு வருஷம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அதே தம்பதிகள் ஒரு வீட்டு போகும்போது என்னம்மா ஏதாவது விசேஷமாக கேட்பாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதான். ஒரு வருஷம் கழித்து அடுத்த தீபாவளிக்கு அம்மாவோட போகும்போது அம்மா கேட்கும், என்னம்மா ஏதாவது விசேஷமான்ட்டு. விசேஷம் என்றால் சந்தோஷமாக சொல்லுவாங்க, இல்லைம்மா ஒன்று இல்லை. இது ரெண்டு மூணு வருஷம் கழிச்சதுன்னா எந்த வீட்டும் போக முடியாது. ஏன்னா அது கேட்பாங்களே, ஏதாவது விசேஷம் கேட்பாங்கிறதுக்காக, அது எப்படி பரிசு வருங்கிறதுக்காக பல வீட்டுக்கு போக தவிர்ப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போக முடியாது. கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை என்றால் 5 வருஷம் கழித்து ஒரு தம்பதிகள் ஒரு கல்யாணத்துக்கோ விசேஷத்துக்கு போக முடியாது. ஏன்னா இந்த க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் உதவி இயக்குனர், அவன் உதவி இயக்குனராக இருந்து 5 வருஷத்துக்கு அவன் பணம் பண்ணலன்னா எங்கே போனாலும் என்னப்பா டேட்டர் ஆகிட்டியா, வாய்ப்பு கிடச்சிருக்கா, இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் நான் எங்கே விட கேள்வி கேட்குறாங்களே அப்படின்ட்டு எங்கேயுமே உதவி போக முடியாது. வீட்டுக்கு போக மாட்டான், சொந்தக்காரனும் போக மாட்டான், விஷயத்துக்கும் போக மாட்டான். இந்த கேள்வியை தவிர்ப்பதற்காக எங்கேயும் போக மாட்டாப்புல. ஆனால் அதே ஒரு படம் அமைந்து விட்டால் எல்லா இடத்தும் போவாங்க. படம் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு, வேறு ஹீரோ போயிட்டுருப்பாங்க. அதான் சொல்கிறேன், ஒரு உதய இயக்குனர் இயக்குனர் ஆவது ஒரு கல்யாணப்பெண் தாய்மையுடையதுக்கு சமம். அந்த தாய்மையை வேளன் அடைந்திருக்கிறார். இந்த படம் ஒரு சுகப்பிரவசம் போல் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அது எத்தனை நாள் ஓடணும்னா இந்த ரெண்டு சாங், ஹீரோ ஹீரோயின் ட்வீட் பண்ணாங்கல்ல ரெண்டு சாங், இந்த ரெண்டு சாங்கில் அந்த ஹீரோயின் கமலியா கமலி கதாநாயகன் சீனுவுக்கு எத்தனை முத்தம் கொடுத்தார்களோ
அத்தனை நாள் விட வேண்டும். திரையில், திரை மறைவில் இல்லை, திரையில். ஆமாம், ஏன்னா பார்த்தேன் 100 முத்தத்துக்கு மேலே இருக்குது, அதனால் 100 நாளுக்கு மேலே அந்த படம் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இசையமைப்பாளர் ஜித்தன் அவர்கள் நல்லா ரம்யமாக ஒரு காதுக்கு இனிமையாக பாட்டு போட்டிருக்காரு, அவரும் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வர வேண்டும். அப்புறம் வேலன் இயக்குனர் இமயம் பாரதிஜா அவர்களின் கண்கள் கண்ணன் என்றால் இயக்குனர் வேலனுக்கு கண்மணி மகிபாலன் அவர்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் பேரும் புகழும் வெற்றி தர ஆண்டனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.